முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றுதான் சுவாமிமலை. இது நான்காவது படை வீடு. இந்த இடத்தில்தான் முருகப்பெருமான் தந்தையாகிய சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை குரு உபதேசமாக செய்த இடம் என்று புராணங்கள் நமக்கு கூறியிருக்கிறது. அதனால்தான் இந்த மலையை சுவாமி மலை என்று சொல்கிறோம். இந்த சுவாமி மலை எங்கே இருக்கின்றது? தஞ்சையிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. படைப்பு தொழிலை செய்து கொண்டிருந்த பிரம்மனுக்கு ஆணவம் பற்றி கொண்டது. ஒரு சமயம் முருகப்பெருமானை சந்திக்கிறார் பிரம்மன். அப்பொழுது முருகப்பெருமான் பிரம்மனை பார்த்து, படைப்பு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் தெரியுமா என்று கேட்க, பிரம்மாவால் கேள்விக்கு பதில் சொல்லவே முடியவில்லை. அந்த பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தார். முருகப்பெருமான் அவருடைய தலையில் குட்டி பிரம்மாவை சிறையில் அடைத்து விட்டார். பிரம்மா சிறையில் இருப்பதை அறிந்த சிவபெருமான் முருகனிடம் வந்து, எப்படியாவது பிரம்மாவை வெளியே விட்டுவிடு என்று கேட்டார். சிவபெருமான் முருகரை பார்த்து, பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். ஓ, நன்றாக தெரியுமே என்று சொன்னார் முருகர். உடனே சிவபெருமான், அப்படி என்றால் அந்த பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை எனக்கு கூற முடியுமா என்று கேட்டார். அதற்கு முருகப்பெருமான் ஒரு நிபந்தனை செய்தார். என்ன என்றால், நீங்கள் அதற்கான பொருளை தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் எனக்கு சீடராக இருந்து நான் உங்களுக்கு குருவாக இருந்துதான் கூற முடியும். அதற்கு சம்மதம் என்றால் நான் கூறுகின்றேன் என்று சொன்னார் முருகர். உடனே சிவபெருமான் சிஷ்யனுடைய பாவத்தில் வந்து முருகனின் முன் அமர்ந்தார். பிரணவ மந்திரத்தின் பொருளை முருகப்பெருமான் சொல்ல சிவபெருமான் கேட்டு மகிழ்ந்தார். சிவபெருமானுக்கே குருநாதராக இருந்தார் முருகர். அதனால்தான் முருகப்பெருமானை சுவாமிநாதன், பரமகுரு, தகப்பன் சுவாமி என்றெல்லாம் திருநாமங்கள் கொண்டு அழைக்கிறார்கள். ஞான ஆசிரியராக சுவாமி மலையில் சுவாமிநாதன் கம்பீரமாக நிற்கிறார். சுவாமி மலை சுவாமிநாதன் அவர்களின் திருமுகத்தில் ஞானமும் சாந்தமும் தவழ்வதை கண்குளிர பார்க்கலாம். இங்கே மகாமண்டபத்தில் முருகனின் அருகில் உள்ள மயிலுக்கு பதிலாக இந்திரனால் கொடுக்கப்பட்ட யானை இருக்கும். கிழக்கு நோக்கி நின்று அருள்பாலிக்கிறார் சுவாமிநாதன். சுவாமி மலையின் தல விருட்சமாக இருப்பது நெல்லி மரம். அருணகிரிநாதர் 38 திருப்புகழ் பாடல்களை சுவாமிநாதனுக்காக சூட்டியுள்ளார். சுவாமிநாதனை காண 60 படிகள் மேலே ஏறி சென்றுதான் தரிசிக்க முடியும். இந்த 60 படிகளும் 60 தமிழ் வருடங்களின் பெயர்களை தான் தாங்கி நிற்கிறது. இந்த கோயிலுக்குள் நுழையும் பொழுது நாம் முதலில் பார்ப்பது கண் கொடுத்த கணபதி பகவான். இவ்வளவு நேரம் நாம் கேட்ட விஷயங்கள் அனைத்திற்கும் மாசி மகத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இந்த மாசி மகத்தன்றுதான் முருகப்பெருமான் தந்தையாகிய சிவபெருமானுக்கே குரு உபதேசம் செய்த நாள். நன்றி.